திருநெல்வேலி அடுத்த ஆச்சல்புரத்தில் அமைந்துள்ள சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேகம். முதல் கால யாகசாலை பூஜை துவக்கம். திருநெல் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சல்புரம் கிராமத்தில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான திருவெள்ளேற்று மையம்மை உடனாகிய தியாகராஜ சுவாமி கோவில் அமைந்துள்ளது. மிகவும் பழமையான தேவார பாடல் பெற்ற இக்கோவில் தான். திருஞான சம்பந்தருக்கும் ஸ்தோத்திர பூர்ணாமிகைக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீல நாயக்கனார் சடங்குகளை நடத்தினார். திருமண விழாவின் போது திருஞான சம்பந்தர் மணப்பெண்ணுடன் திருமணத்தை குழியை வளம் வரும்போது திருமண விழாவில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து தன்னை காக்குமாறு சிவபெருமானை வேண்டிக் கொண்டார். சிவபெருமான் ஒரு பெரிய அக்னி வடிவில் தோன்றி திருஞான சம்பந்தர் மணமக்களுடன் திருமணம் காண வந்த அனைவரும் ஒன்றாக சிவஜோதியில் கலந்து ஐக்கியமானதாக கூறப்படுகின்றது. இக்கோவிலுக்கு கடந்த 2010 ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வரும் 23 தேதி அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆச்சல்புரத்தில் அமைந்துள்ள சிவலோக தியாகராஜ சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் முதல் காலையாக சாலை பூஜை துவக்கம் தருணை ஆதீனம் பங்கேற்று யஜமான் அனுக்கை தேவதா அனுக்கை கணபதி ஹோமம் கோ பூஜை லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி திசா ஹோமம் மூர்த்தி ஹோமம் பிரவேச பள்ளி ராஜசக்னா ஹோமம் மிருச்ச கிரகணம் கஜ பூஜை பரிவார கலாக்கர்ஷனம் உள்ளிட்ட பூஜைகளுடன் கடந்த 16 தேதி தொடங்கப்பட்டு இன்று முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. சுவாமி அம்பல் திருஞான சம்பந்தர் உட்பட 35 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களுடன் யாக பூஜை நடைபெற்றது. தருமை ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரி அவர்கள் கலந்து கொண்டு யாகசாலை பூணபதி மகா தீபார்த்தனை கண்டிக்கப்பட்டது. சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் யாகசாலை பூஜையில் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர். Thank you.